நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குயில் கூவுகையில் ஆறிரோ ஏலேலேலோ யாவும் இசையாவும் அட கண்ணா 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 கண்ணா. ஆனு குயில் கூவுகையில் ஆறிரோ ஏலேலேலோ யாவும் இசையாவும் அட கண்ணா கண்ணா. சீதா, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? பாட்டி, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பூஜை இல்லையா? நான் சின்ன வயசுல இருந்தே இந்த பூஜை பண்ணிட்டு வரேன். எல்லா வருஷமும் சின்ன சின்ன பசங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு கிருஷ்ணர் சிலைக்கு அலங்காரம் பண்ணி இந்த பூஜைய ரொம்ப விரும்பி பண்ணுவேன். இன்னைக்கும் அப்படிதான் பண்ண போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. ஐயோ, ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணரை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லு பாக்கலாம். சீதா, நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது என் அம்மா எனக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு விடுவாங்க. அப்புறம் பூஜையை முடிச்சிட்டு சாப்பாடு தருவாங்கல்ல, அந்த சாப்பாட்டு மேல எனக்கு ரொம்ப இஷ்டம். என்னத்த, நீங்களும் கிருஷ்ணர் வேஷம் போட்டத பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமா சுமித்ரா, அதை எத்தனை தடவை நினைச்சாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன பண்றதத்த, நம்ம வீட்டுலதான் சின்ன குழந்தைங்க யாரும் இல்லையே. இப்ப இல்லையனா என்ன, அடுத்த வருஷம் ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க பாரு. அத்த, இன்னைக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. நீங்க என்னடானா சீதாவை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க? பிரியா எங்க போயிட்டா? பிரியா, பிரியா! என்னங்கத்த, என்ன பண்ணிட்டு இருந்த? பால் காய்ச்சிட்டு இருந்த. முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு அத்தா. இங்க பாரு, கிருஷ்ணர் பூஜைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனா அங்க வஸ்திரம் மட்டும் வாங்கிட்டு வரல. சீக்கிரமா கடைக்கு போய் வாங்கிட்டு வா. கிருஷ்ணர் இருக்கா? ஏ, ஓ, உனக்கு அது கூட தெரியாதா? ஏ, உங்க வீட்டுல நீ கிருஷ்ணர் பூஜை பண்ணதே இல்லையா? பண்ணிருக்க. ஆனா என்ன ஆனா தெரியலனா நான் சொல்றேன், தெரிஞ்சுக்க. கிருஷ்ணர் பூஜைனா கிருஷ்ணருக்கு புது ஆடை உடுத்தி, புது அங்கவஸ்திரம் போட்டு, அலங்காரம் பண்ணி, படையில் வச்சு, நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணணும். சரி, வேகமா போய் அங்கவஸ்திரம் வாங்கிட்டு வா. அது சரி அத்தா, அதுக்கு நான் போகணும். வேலைக்காரங்க கிட்ட சொல்லி அனுப்பலாம்ல? பூஜை செய்யறது நமக்கு புண்ணியம் கிடைக்கிறதுக்காகத்தான். குடும்ப பொறுப்பை வேற ஏத்துட்டு இருக்க, நீ பண்ணாதான உனக்கு புண்ணியம் கிடைக்கும். போ, வாங்கிட்டு வா. சரிங்க அத்தா. போன சொன்னல சீதா, அலங்காரத்தெல்லாம் கொஞ்சம் வேகமா முடி, வேலை நிறைய இருக்கு. சீதா, இன்னைக்கு பூஜையில நீ ராம் பக்கத்துல நிக்க கூடாது. சீதா, அவ ஏதாவது பேசிட்டு போறா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ இத்தனை வருஷமா
பக்தியோட கும்பிட்டு அந்த கிருஷ்ணர் உனக்கு எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவாரு. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, இன்னைக்கு நீ ராம் கூட நின்று பூஜை பண்ற, நான் பண்ண வைக்கிறேன், சரியா? அங்க வஸ்திரம் எடுக்கிறதுக்கு கூட நான் தான் போகணுமா? வேலைக்காரங்களை போக சொன்னா அது புண்ணியம், அது இதுன்னு ஏதேதோ சொல்றாங்க. முடியல. ஏமா, நீங்க சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமக தானே? ஆமா. ஏமா நடந்து போயிட்டு இருக்க? நான் நடந்து போவே இல்ல ஆடிட்டு போவேன். உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏமா நடந்து போறேன்னு ஒரு பேச்சு கேட்டா ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறிய. ஆமா, சக்கரவர்த்தி குடும்பம்ன்றா, ஏன் கஷ்டம் இந்த அளவுக்கு எங்க தெரியும்? இருந்தாலும் இருந்தாலும் சொல்றது சரிதான், அவ்வளோ பெரிய வீட்டுக்கு மருமகன்னா, நான் கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு கார் இல்லை, அந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமகன்ற பேர் மட்டும்தான் இருக்கு. முதல்ல இந்த போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும், இல்லனா எங்க இருக்க எங்க இருக்கேன்னு கேட்டு இந்த சித்ரா தேவி தொல்ல பண்ணுவா. வாச்சித்ரா, அலங்காரம் எல்லாம் எப்படி இருக்கு? அலங்காரம் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா கிருஷ்ணருக்கு போடுற அங்க வஸ்திரம் இல்லையே, அதை வாங்கிட்டு வர சொல்லி பிரியாவை அனுப்புனேன், ஆனா அவ இன்னும் வரல. இங்க இருக்கிற கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க. நல்லதா பார்த்து வாங்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல சித்ரா? பூஜை சாயங்காலம் தானே நடக்க போகுது. பிரியா நிதானமா வரட்டு சித்ரா, விடு சித்ரா. சீதா, பிரியாக்கு போன் பண்ண. சரிங்க. பிரியாக்காவோட போனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது, கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து பார்க்கலாமே. சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாத்தே சுமித்ரா, எனக்கு புரியவே மாட்டேங்குது, பிரியா ஏன் இப்படி பண்றா? பூஜை முடிஞ்ச பிறகுதான் வருவாளோ என்னவோ எனக்கு தெரியலையே. அத்தை, நான் போய் பிரியாக்காவ கூட்டிட்டு வரட்டுமா? வேணா வேணாம், நீ போனா அப்புறம் உன்னை தேடுறதுக்கு நாங்க எல்லாரும் வரணும். நீ போகாத, நானே போய்க்கிறேன். நீ எதுக்கு போற சித்ரா? அவளுக்காக நான் போகல, பூஜைக்கு இன்னும் சாமான் வாங்க வேண்டி இருக்கு, அதை வாங்கிட்டு வரத்துக்காக போறேன். அதை வேலைக்காரங்கிட்ட சொன்னா அவங்க வாங்கிட்டு வருவாங்களே, அதுக்கு நீ எதுக்கு போகணும்? சுமித்ரா, நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது நாமளே போய் வாங்கிட்டு வந்தாதான் புண்ணியம்னு இவ்வளோ நேரம் நான் பிரியாவுக்கு சொன்னேன், அதை நானே கடைப்பிடிக்கலனா தப்பாகாது?
யோ, ரொம்ப பசியா இருக்கு. என்ன பண்றது? பூஜை பண்ற வரைக்கும் எதுவும் சாப்பிட கூடாதான். ஐயோ, என்னால நடக்க கூட முடியல. ஏதாவது சாப்பிட்டு போலாமா? அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? இங்க ஒரு ஹோட்டல் கூட கணக்கு தெரியலையே. எங்க சாப்பிடலாமா? சுத்தமா இருக்குமான்னு தெரியலையே. நம்ம ரேஞ்சுக்கு இந்த மாதிரி கடையில எல்லாம் சாப்பிட்டா அவமானம். வேண்டாம்ப்பா. ஐயோ, இருந்தாலும் பசியா இருக்கு. பசிக்கு முன்னாடி என்ன ரேஞ்ச், எல்லாம் ஒண்ணுதான். என்ன வேணாலும் ஆகட்டும், நான் போய் சாப்பிடுறேன். எங்க சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? இட்லி வடை இருக்குமா? எப்ப பார்த்தாலும் இட்லி வடனு. இந்த பரோட்டா சப்பாத்திலாம் இல்லையா? அதெல்லாம் இங்க போடுறது இல்லம்மா. சரி, 4 இட்லி கொடுங்க. சரிம்மா. இந்தாங்கம்மா. வடலாம் இல்லையா? ஆ, வடை இருக்குமா? ஆ, கொடுங்க. வேற ஏதாவது வேணுமா? வேணும், ஆனா டைம் இல்ல. இந்த உளுந்த வடை இருக்குல்ல? ஆ, இருக்குமா. 6 வடை பார்சல் பண்ணிடுங்க. சரிங்கம்மா. மொத்தம் 65 ரூபா ஆச்சுமா. எவ்வளவு சொன்னீங்க? 65. 60 ரூபாய் இருக்கு. 5 ரூபாய் அப்புறம் தரேன். இப்பதான் கொஞ்சம் தெம்பா இருக்கு. பிரியா, வாங்க. நீங்கயே வந்தீங்க, நானே வந்திருப்பேன்ல. ஓ, மொபைல எதுக்காக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்ச? ஸ்விட்ச் ஆஃபா? ஐயோ, பார்க்கவே இல்லாத இந்த மொபைல் அடிக்கடி ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது. பூஜைக்கு இன்னும் சில சாமான் வாங்க வேண்டியிருக்கு. அதை வாங்கிட்டு வர சொல்லலான்னு உனக்கு ஃபோன் பண்ணா நீ உன் மொபைல் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. அதனால நான் வர வேண்டியதாயிடுச்சு. அது சரி, அந்த ரோட்டோர டிஃபன் கடையில என்ன வாங்கிட்டு இருந்த? இல்ல, 500 ரூபாய்க்கு சேஞ்ச் வாங்கின. பொய் சொல்லாத. அவ ஏதோ கட்டி கொடுத்தான்.
அவங்கிட்ட நீ சாப்பாடு வாங்கி சாப்பிட்டியா? ஐயோ இல்லாத, பூஜைக்கு வைக்க உளுந்த வடை வாங்கிட்டு வந்தேன். உளுந்த வடையா? உங்க வீட்டுல பூஜைக்கு இதெல்லாமா வைப்பாங்க? ஆமாத்த, எங்க வீட்டுல இதெல்லாம் வைப்பாங்க. அதை எடுத்து வீசிட்டு வா. ஒவ்வொரு வருஷமும் நம்ம வீட்டுல இருந்து 50 வீட்டுக்கு சாப்பாடு அனுப்புவேன். அதுல உன் வீட்டுக்கும் சேர்த்து அனுப்புறேன். வா வந்து உட்காரு. ஏய் நில்லு, இன்னும் நிறைய பொருள் வாங்க வேண்டிய வேலை இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ அப்படியே போ, ஆட்டோல இல்ல நடந்து போ. பிரபு வண்டி எடு. என்ன கூட்டிட்டு போனா அவங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல் ஆயிடுமா? நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் ஒருத்தியே இந்த வடை எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஐயோ வேணா சீதா. அத்தை என்னம்மா? நான் விரதம் இருக்கேன் அத்தை. பரவாயில்லம்மா சுமித்ரா, இந்த மாதிரி சமயத்துல குடிச்சா தப்பு இல்லம்மா. குடிமா குடி குடிமா. அச்சோ என்னாச்சு சுமித்ரா? என்னாச்சு சீதா? பெரியத்த மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா? இவளுக்கு என்ன ஆச்சுனே தெரியாம நீங்க எல்லாம் என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்லத்த, சக்கரை தண்ணி கொடுத்தா மயக்கம் குறையும், அதான் அத்தை கொடுத்தேன். சுமித்ரா இப்ப எப்படி இருக்கு? ஐயோ யாராவது டாக்டருக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா நான் பண்ணிட்டேன், டாக்டர் வந்து வேலை இருக்காங்க. சரி கொஞ்சம் அப்படி தூக்கி மேல உட்கார வைங்க. பாத்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுகர் டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிறீங்களா? ஆ எடுத்துக்கிறேன் டாக்டர். எங்கள் பெரியம்மாவுக்கு சுகர் இருக்கிறது தெரியாமல் எங்கள் அண்ணி சக்கரை தண்ணியை கொடுத்துட்டாங்க. அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? கண்டிப்பாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்கள் அண்ணி நல்ல வேலை தான் பண்ணியிருக்காங்க. இவங்க உடம்புல சுகர் கம்மியாயிடுச்சு, அதனாலதான் மயக்கம் வந்திருக்கு. சரியான நேரத்துல இவங்களுக்கு சக்கரை தண்ணி கொடுத்ததுனால இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. மேடம் நீங்க இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டான டைம்க்கு எடுத்துக்கங்க. சரிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பவுமே ப்ராப்ளம் வராது. சரியா? நான் இப்போ கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை இமிடியேட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிடுறேன். சரி சரியா?
நான் வரேங்க, பாத்துக்கங்க. ஓகே, ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன் டாக்டர். ஓகே, வரேமா. சித்ரா, இப்போவாவது ஒத்துக்கிறியா சீதாவுக்கும் சில விஷயங்கள்லாம் தெரியும்னு? ஹாய். ஹாய். டாக்டர் எதுக்கு வந்துட்டு போறாங்க? என்னாச்சு? டாக்டர் வந்துட்டு போறாங்க. அத்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கக்கா, அதான் டாக்டர் வந்து பாத்துட்டு போறாங்க. அப்படியா? அத்தை இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லம்மா, சீதா சக்கர தண்ணி கொடுத்தா. சக்கர தண்ணி கொடுத்தாளா? ஏய், அதையும் கொடுத்த? அவங்க எவ்வளவு பக்தியோட இருக்காங்க, எல்லாத்தையும் பாழாக்கிட்டியே. உனக்கு புத்தி கொஞ்சம் கூட இல்ல. பிரியா, உடம்பு சரியில்லாம இருக்கும்போது பூஜை பண்ணித்தான் ஆகணும்னு எந்த தெய்வமும் சொன்னதில்லை. டாக்டர் கூட சீதா செஞ்சது சரின்னு தான் சொன்னாங்க. சீதா மட்டும் சக்கரை தண்ணி கொடுக்காம இருந்தா உங்க அத்தைக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். அப்படியா? சாரி பாட்டி, எனக்கு தெரியல. அத்தை பூஜை பண்ண முடியாதோன்னுதான் நான் பயந்துட்டேன். ஓஹோ, அப்படியா? நீ எதுவும் சாப்பிடலையம்மா? அத்த, ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்கல அத்த. அப்படியா? அப்படினா இந்த சட்னி எப்படி வந்துச்சு?